திருநெல்லை நாராயண ஐயர் சேஷன், சுருக்கமாக டிஎன் சேஷன். ஒரு காலத்தில் இந்திய அரசியல்வாதிகளை அலரவிட்ட இந்த பெயர் தான் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய தேர்தலில் இன்று நாம் காணும் பல மாற்றங்களுக்கு காரணம். கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருக்கும் திருநெல்லை கிராமத்தில் பிறந்தவர்தான் டிஎன் சேஷன் என்று அழைக்கப்படும் திருநெல்லை நாராயண ஐயர் சேஷன். பள்ளி படிப்பை சொந்த ஊரில் உள்ள மிஷனரி மேல்நிலை பள்ளியில் படித்தவர். சென்னை கிறித்தவ கல்லூரியில் இளங்கலை இயற்பியல் படித்தார். அதன் பின்னர் அதே கல்லூரியில் 2 ஆண்டுகள் ஆசிரியராகவும் பணி செய்தார். 1953 ஆசிரியர் பணியை துறந்து சிவில் சர்வீஸில் கால்பதிக்க ஆயத்தமானார். 1954 தனது 22 வயதில் UPSC தேர்வை கிளியர் செய்து தமிழ்நாடு பேட்சில் இடம் பிடித்தார். படிப்படியாக தன் கரியரில் உயர்ந்தவர். பல்வேறு அரசு பொறுப்புகளில் முக்கிய பங்காற்றினார். கோவை திண்டுக்கல்லில் இணை ஆட்சியர், மதுரையில் ஆட்சியர் என வளர்ந்து வந்த டிஎன் சேஷனை கண்டாலே உள்ளூர் அரசியல்வாதிகள் தொடங்கி முதலமைச்சர் வரை பலருக்கும் ஆகாது. வேலையில் கரார், அதிகாரிகளிடம் அதிரடி என இறுகிய முகத்துடன் சுற்றி வந்த சேஷன் சற்றே ஓய்வு எடுத்து அமெரிக்காவில் இருக்கும் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பொது நிர்வாகம் பயின்றார். அங்கு சேஷனுக்கு இணை பேராசிரியராக அறிமுகமானார் சுப்பிரமணியன் சுவாமி. மீண்டும் இந்தியா திரும்பியவர் போக்குவரத்து துறை இயக்குனர், வேளாண் தொழில்துறை செயலர் என பல்வேறு பதவிகளை வகித்தார். இதன் பின்னர் அவரை தேடி வந்தது அந்த முக்கிய பதவி. 1990 இந்தியாவின் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட டிஎன் சேஷனால் தேர்தல் நடத்தும் முறையே மாறியது. சேஷனின் நியமனத்துக்கு முன்பு வரை தேர்தல் ஆணையம் என்பது தேர்தலை பார்வையிடும் அமைப்பாகவே இருந்தது. ஆனால் சேஷன் வந்த பிறகு தேர்தலை நடத்தும் அமைப்பாக மாறியது தேர்தல் ஆணையம். யூனிஃபைடு வாக்காளர் அடையாள அட்டை கொண்டு வந்ததில் தொடங்கி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்தியது வரை அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு மாற்றமும் அரசியல் கட்சிகளுக்கு கசப்பு மருந்தாக இருந்தது. அரசு விரும்பும், அரசுக்காகவே இயங்கும் அமைப்பாக தேர்தல் ஆணையம் இருக்க வேண்டும் என்று ஆட்சியில் இருந்த கட்சிகள் கணக்கு போட அதுக்கு முட்டுக்கட்டை போட்டார் சேஷன். தேர்தல் ஆணையம் அரசின் அமைப்பாக இல்லாமல் முழு அதிகாரங்களுடன் தன்னிச்சையாக இயங்கும் அமைப்பாக மாற முதல் அடியை எடுத்து வைத்தவர் சேஷன் தான். அதுவரை தேர்தல்களில் இயல்பாக நடந்து வந்த 150 விஷயங்களை பட்டியலிட்டு தேர்தலுக்கு எதிரான முறைகேடுகளாக அறிவித்தார் சேஷன். ஓட்டுக்கு பணம் கொடுப்பது, மதுபானங்களை விநியோகிப்பது, அனுமதியின்றி ஒளிபெருக்கிகளை பயன்படுத்துவது, வாக்காளர்களை மிரட்டுவது, போஸ்டர் அடித்து பொது சுவர்களை சேதம் செய்வது, மத வழிபாட்டு தலங்களை பிரச்சார களமாக மாற்றுவது, சாதி மத அடிப்படையில் வாக்காளர்களை துண்டாடுவது, வேட்பாளர்களின் செலவு தொகைக்கு லிமிட் போட்டது, தேர்தல் அறிக்கையில் பொய் வாக்குறுதிகளுக்கு தடை போட்டது என சேஷன் கொண்டு வந்த சேஞ்சஸ் எல்லாம் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்தது. சுருக்கமாக சொல்ல போனால் இன்று தேர்தல் அறிவிப்பின் போதே அமலுக்கு வரும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியதே டிஎன் சேஷன் தான். தேர்தல் நடத்தும் முறைகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி அதை செயல்படுத்தவும் முயற்சித்த சேஷனுக்கு சென்ற இடமெல்லாம் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்தது. ஆனால் எந்த மாநிலத்திற்கு பொறுப்பில் சென்றாலும் அம்மாநிலத்தின் முக்கிய தலைவர்களுடன் மோதல் வெடித்தது. அப்படி அன்று டிஎன் சேஷனை கடுமையாக எதிர்த்தவர்களில் ஜெயலலிதாவும் ஒருவர். தொடர் சர்ச்சைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்து வந்த சேஷன் எதற்கும் அசராமல் தனக்கான பாணியிலேயே தன் பணிகளை செய்து வந்தார். அன்று தேர்தல் ஆணையம் என்பது ஒற்றை உறுப்பினர் மட்டும் கொண்டு இயங்கும் அமைப்பாக இருந்தது. சேஷனின் சேஞ்சுகளால் கொந்தளித்து போன கட்சிகள் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முயற்சி செய்தனர். தேர்தலை நடத்த கூடுதல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என குரல்கள் எழுந்தன. அதனை கடுமையாக எதிர்த்தார் சேஷன். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்தார். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் என முதல் முறையாக 3 முக்கிய பொறுப்புகளுடன் அக்டோபர் 1993 இருந்து தேர்தல் ஆணையம் செயல்பட தொடங்கியது. அம்முறையே இன்று வரையிலும் தொடர்கிறது. 1996 சேஷனின் தேர்தல் ஆணையர் பதவி முடிவுக்கு வந்தது. அதன் பின்னர் 1997 நடந்த இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் KR நாராயணனை எதிர்த்து களம் கண்டார் சேஷன். ஆனால் பெரும் வித்தியாசத்தில் தோற்று போனார். தேர்தல் தோல்வியால் அசராதவர் 1999 நடந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட தயாரானார். இம்முறை காங்கிரஸ் சார்பாக அவருக்கு சீட்டு வழங்கப்பட்டது. அன்று காந்திநகர் மக்களவை தொகுதியில் அவர் எதிர்த்து போட்டியிட்டதோ பாஜகவின் முகமாக இருந்த LK அத்வானியை. அத்தேர்தலிலும் தோல்வியை தழுவினார் சேஷன். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவை திருத்தி அமைத்த டிஎன் சேஷனை பாராட்டி 1996 ரமோன் மக்சேசே விருது வழங்கப்பட்டது. தன் ஆயுளில் பல ஆண்டுகளை அரசியல்வாதிகளின் எதிர்ப்புக்கும் அச்சுறுத்தலுக்கும் மத்தியில் கழித்த சேஷன் 2019 நவம்பர் 10 சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் மாரடைப்பால் உயிரிழந்தார். சேஷன் மறைந்தாலும் அவர் கொண்டு வந்த சேஞ்சுகள் இந்தியாவில் ஜனநாயகம் உள்ளவரை நினைவில் நிற்கும்.